தமிழக நேர்களுக்கு கண்படக்கம் நம்மோடு ஓபிஎஸ் அணியின் கொள்கை பிறப்பு செயலாளர் திரு புகழேந்தி அணிந்திருக்கிறார் வாரங்களோட பேசும் சார் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓபிஎஸ் அணியின் கொள்கைப் பொறுப்பு செயலாளர் புகழேந்தி உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வர்றப்போ நான் வெளில நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்தீங்க காரில் தான் வந்தீங்க ஆமாம் கொடி கட்டிக்கிட்டு வந்தீங்க ஆ அதிமுக கொடி யாரை கேட்டு கட்டினீங்க அதிமுக கொடி என்னோடது யாரை கேட்டு கார் என்னோடது விலை கொடுத்து வாங்கினேன் தலைவர் கொடுத்த கொடி அதனால அந்த கொடியை நான் என் காரில் கட்டுறேன் யாரை கேட்கணும் யாரை கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் சார் ஏன் அவர் தானே போய் சேர்லாரு கொலைக்காரனையும் கொள்ளக்காரனையும் போய் அண்ணா திமுக கொடியை கட்டுன்னு கேட்கணுமா என்ன என்ன மாறி நீ ஆரம்பமே தெரியல ஒன்று ஏன்னா போய் அவனை போய் கொடியை கட்டுன்னு கேள்வி யாரை போய் கேட்குறது எடப்பாடி யார் கொடுத்த கொடி இன்னைக்கு சைனிங் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தாத்தா கொடுத்தாரான் இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்பா கொடுத்தானா இல்லை தெரியாமல் கேட்குறேன் மன்னிச்சிருங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது இன்னும் அவர் உதயநிதி ஸ்டாலின்னு யார் அப்படினாரு அந்த மாதிரி நிதியமைச்சர் யார் ஆத்தானது அது அவங்களுக்குள்ளார மோதிக்கிட்டோம் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு திருடன நடுவில் விட்டாங்க ரெண்டு போலீஸ்காரன் சேர்ந்து ஒரு அக்யூஸ்டை கூப்பிட்டே போனறோம் அந்த அக்யூஸ்ட்டு பேர் பழனிசாமி வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு சொல்கிறேன் கூட்டியே போகும்போது ரெண்டு போலீஸ்காரன் கரெக்டாக பாதுகாப்பு இல்லாதப்போ அக்யூஸ்ட்டு தப்பிச்சு ஓட்டா கதையா பிஜேபியும் திமுகவும் திட்டிக்கிது கொள்ளையடிச்சோன்னு விட்டுடுச்சு இதுதான் ஏன் குற்றச்சாட்டு அதனால அப்படிப்பட்ட ஆளுங்கள்ட்ட போய் கொடியை கேட்டு கேட்ட சொல்கிறீங்க என்ன சார் அந்த அர்த்தம் அது சொல்லுங்க சார் போலீஸ் கண்ணில் நீங்கள் மாட்டலான்னு நினைக்கிறீங்க இல்லை உனக்கென்றும் எனக்கென்றும் ஒருபோதும் கொடுத்ததில்லேன்னு தலைவர் பண்ணார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு அந்த தலைவன் கொடுத்த கொடிங்க அந்த கொடியை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது சார் தலைவன் கொடுத்த கொடி தானே எம்ஜிஆர் கொடுத்த கொடி தானே வளர்மதி ஒன்று சொல்கிறாங்க எம்ஜிஆரை பார்ப்பது போல் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம் ஜெயலலிதா அம்மாவை பார்ப்பது போல எடப்பாடி இதே வாயில்தான் டிடிவி தினகரன் வாழ்கன்னு சொல்லி என்னென்னா சினிமா பேசியிருக்குங்கிறது ரெக்கார்டி புதிய தலைமுறை சேனலில் மாட்டி போட்டு வெளுத்தெடுத்துட்டார் அங்கே இருந்த இவர் அது மா அது வாயில் வந்துலாம் பேசும் நினச்ச மாதிரி பேசும் காலையில் வந்து கழுதையை குதிரணும் சாயங்காலம் குதிரையை கழுதணும் அது ஒரு ஜென்மம் அது அதனால் அது திருந்தாது அது பாவம் என்ன பண்ணுறது இந்த இப்போ பாருங்கள் சின்ன திட்டுது அந்த மாதிரி பா அவங்க தான் தலைவராக பண்ணி விட்டாங்க ஜெயிலில் இருந்த நேரத்தில் நன்றி இருக்குது அதுக்கு அதுதான் வந்து இப்போ ஜெயிலில் பார்க்கறப்போ நான் தான் கூப்பிட்டு போனேன் என்ன விசுவாசம் இருக்குங்க இவங்களுக்கெல்லாம் இல்லை திட்டுறதுக்குன்னு காசு கொடுத்தா திட்டுவாங்க அந்த குரூப்பில் அதுவும் ஒரு குரூப் அவ்வளோதான் அது ஆ என்ன ஏதோ ரகசியத்தை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயில மிரட்டுறீங்களா வேறு ஒரு விஜயம் தெரியுமா எங்கள் ஒரு கேள்வியிலேயே பதில் இருக்குது ஒரு கேள்வி கேட்க முட்டிங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் வெளியில் வாங்கண்ணா வெளியில் வாங்கணா வெளியில் வாங்கண்ணான்னு எங்கள் தலைவரை கூப்பிட்டுட்டே இருந்தோம் அவரும் பொறுமையாக கீழே போனார் ஒரு ஒரு வடக்கில் ஜெயிச்ச உடனே ஒற்றுமையாக போகலாம் வா பழனிசாமி கட்சி உடஞ்சிரும்ப்பா ஆட்சி போய்டும் ஆட்சி போயிடுச்சு திருப்பி ஆட்சியை மீட்டு எடுக்கிறோம் வான்னு எல்லாம் சொல்லி பார்த்தாரு ஒன்றும் கேட்கலை அது அவங்க அப்போ கொடுத்து சொல்லா மாற்றுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டார் அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு பத்து பேர் முன்மொழியணும் பத்து பேர் வழிமொழியினோம் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் அதில் வந்து இன்வால்மெண்ட் ஆகணும் கொள்ளையடிச்சோன்னு கூட வச்சுட்டு அதை ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தார் வரலிங்க இப்போ என்ன கிட்ட இருக்கு தெரியுமா நிலமை தெரியுமா கோவை ஊட்டியில் படுகர் மக்கள் இன இன மக்கள்கிட்ட போய் அந்த வழிபடுற அந்த தளத்துக்கு போய் லட்சக்கணக்கான மக்கள் உலகத்திலேயே பார்க்க வேண்டிய அற்புதமான காட்சி அது இப்போ ஒன்றே கால ரூபா தான் அங்கே கொடுக்கணும் அந்த கோயிலுக்கு பார்த்தா நிற்கிது கார் மாத்திரம் பத்து கிலோமீட்டர் நிற்குது எப்படி போய் சேர போகிறேன்னு நினச்சா நல்ல காலம் துறை உதவியோடு அங்கே போய் அமைதியாக உட்காந்தாங்க ஒரு ஒரு கோல் தான் வச்சுருக்காங்க அங்கே உள்ள அந்த படுகிறன மக்கள் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆஸ்திரேலியாவிலேருந்து அங்கே இருக்கின்ற ஒரு அமைச்சர் இங்கே வந்திருக்காரு இங்கேருந்து போனவர் ஒருத்தர் இந்தியாவிலேருந்து போனவர் ஆகவே அந்த அவ்வளோ புரிப்பாருந்து என்னையே மருந்து நானே உட்காந்துட்டு அவங்கள பார்த்து ஊட்டியில் அங்கே வந்தாங்க அண்ணன் அங்கே வந்துட்டு சில உதவிகள்லாம் அவங்களுக்கு பண்ணாங்க அதுவும் சொல்லிடணும் அவங்க வாங்க மாட்டாங்க பட்டு வேறு வி விதமாக அவங்களுக்கு உதவுற மாதிரி பண்ணார் அது முடிஞ்சுது அப்புறம் ஊட்டி செயல்வர்கள் கூட்டம் கோவை செயல்வர்கள் கூட்டம் திருப்பூர் செயல்வர்கள் கூட்டம் ஈரோடு செயல்வர்கள் கூட்டம் சேலம் தட்டி எழுப்பிட்டோம் நேற்று கூட்டம் சேலத்தில் இவ்வளவு அவ்வளவு கூட்டம் எங்க அங்க ஊரு பூரா சுத்தி தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தினாலும் ஒரு மாசம் நீங்க நடத்துறது கூட்டம் அவர் நடத்துறது பொதுக்குழு இல்ல இல்லைங்க அவன் நாசமா போச்சு அந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழு கட்டிட்டு எனக்கு என்ன ஆகணும் சொல்லுங்க சாப்பாடுலாம் சூப்பரா இருந்தா எங்க சாப்பாடுலாம் நல்லா இருந்தது எங்க அதுக்கு தான் போறான்ல பொதுக்குழுக்கு தின்னு அறுசுவை வருது அதான் சாப்பிட்றதுக்காக போகிறான் ஆ நாட்டில் புளியதுறை சரி ஐயோ நான் இப்போ முக்கியமான விஷயத்தை விட்டாம சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டுனா போனான் என்ன ஏங்க நீங்கள் வேற என்ன அது திகார் ரகசியம் ஆ என்ன அது திகார் ரகசியம் என்ன திகார் ரகசியம் திகார் ரகசியம் இல்லை சொன்னா திகார்க்கு போயிடும் எங்கன்ற ஐயோ உங்களுக்கு புரியலைங்க அண்ணன் வந்து வேற மேட்டரை கையில் வச்சுருக்காரு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பழனிசாமி இது நிறைய சீக்கிரட் இருக்குது எங்கேட்டு இருக்குது அண்ணனையும் சேர்த்து என்னைக்கு சேர்த்துக்கிறேன் எங்கேட்டுருக்கு அது ஒன்று ஒன்றா வரும் இப்போ தானே ஒரு அமைச்சருக்கு ஆறு மாதம் ஃபிக்ஸ் பண்ணோம் அரசியல் போராட்டம் நடத்தி பார்த்தீங்க வெற்றி கிடைக்கல சட்ட போராட்டம் நடத்தி பார்த்தீங்க வெற்றி கிடைக்கல இப்போ என்ன மிரட்டல் போராட்டமாக சார் அரசியல் போராட்டம் வெற்றி கிடைக்கல நான் எக்ஸாமினேஷன் எழுதி சொன்னாங்களா மார்க் போட்டாங்களா யாராவது என்ன வெற்றி கிடைக்கல இப்போ வேணும் சார் களத்துக்கு மூன்றாம் தலைமுறை தலைவராக வந்துட்டார் களத்துக்கு சிங்கம் இப்போ தான் வந்திருக்கு வந்து மூணு நாள் கூட ஆகலை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு அப்புறமா திருச்செங்கோடு சேலம் சேலத்துலலாம் கண்ட்ரோலே பண்ண முடியல க்ரௌடை வெளியில் வருது வந்து ஒன்றுமே வாய் திறக்கல சிகார் ஜெயிலுக்கு போக போகிற எல்லா விஷயத்தையும் நான் வெளியில் சொன்னான்னு சொன்னார் அண்ணாவதான் அப்போ 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 ஒரு கேள்வி வருது ஒரு என்ன கற்றுக்க தான் ஆ என்னோ கோவம் என்ன வருது மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கூட தான் பேசுனாரு உங்கள் அப்பா குதிர்குழு இல்லைன்னு எல்லா உண்மையை வெளியில் வரும் அப்படின்னு கொடநாடு கொலை கொலை பற்றி அப்போ வராத கோவம் என்ன யோ என்ன யோ அப்படின்னு பதட்டப்படுறாரு ஏன்னா அவர் நினைச்சே பார்க்கல அண்ணன் இப்படி இறங்குவாங்க களத்துலன்னு ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலையும் மற்ற மாவட்டங்களை இணைத்து அங்கே பூத் கமிட்டி அவரே அட்டன் பண்ணுறாரு சார் பூத் கமிட்டி எப்படி அமைக்கிறதுன்னு எப்படி அமைச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு அமைத்த கமிட்டி சரியாக இருக்கான்னு பார்க்குறாரு இப்போ அடிவேறு கலக்குது பழனிசாமிக்கு ஏற்கனவே தோத்து 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 தோல்வி முகமாக இருந்த துரோகி பழனிசாமிக்கு இப்போ களத்திலே இறங்கிட்டார் நினச்சே பார்க்கல இவங்க யாரும் ஒரு வருவார்னு அதனுடைய எதிரொலி தான் இந்த இது மாதிரி பேச்சுக்கள் நானும் நானும் அவரு தான் சொல்றாரு ஓபிஎஸ் நான் முதல்ல சொல்ல வேண்டியதானே நீ என்ன சொல்ற அப்படி முதல்ல போ அப்புறமா பார்ப்போம் நாங்க சொன்னோம் கேள்வி வருதுமான விஷயம் முதலமைச்சரா இருந்தப்ப முதலமைச்சரா இருந்தப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அதனால தான் ஏதோ போட்டு கொடுக்க போறேன்றீங்க அப்ப கூட ஓபிஎஸ் அவர்களும் வழக்கெல்லாம் விடுங்க பங்குக்கு அப்புறம் கொடநாடு கொலை கொள்ளைய நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் அண்ணன் மெர்ஜரானது எடப்பாடியோட சேர்ந்தது ஆகஸ்ட் எங்களுக்கு பங்கு இல்லை சார் எதுலேயுமே எங்களை ஓரங்கட்டி உட்கார வச்சாச்சு ஓரங்கட்டி கம்ப்ளீட் ரகசியம் வந்து வச்சு எதுவும் ரகசியம் இல்ல சொல்லிட்டோம்னா ரகசியத்துக்கு மரியாதை இருக்காது ஒரு விஷயத்தை வேணால் சொல்லலாம் நீங்களே சொல்லுங்க நாங்களும் உலகத்தில் இருக்க மொழிகள்லாம் அலசி ஆராய்ந்து உலகத்தில் இருக்கின்ற மொழிகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நான் பாரதி த தமிழோ நாங்கள் தமிழ் எவ்வளோ வல்லமை படைத்தது யாமறிந்த புலவனிலே இளங்கோவை போல் வல்லுவனைப் போல் கம்பனை போல் உலகினிலே எங்கு எங்கும் கண்டதில்லை நான் கம்ப ராமாயணத்தை எழுதிந்த கம்பன்னு பேரு முன்னாடி இருக்கும் பொழுது அந்த தமிழை இழிவு பண்ணி கம்ப ராமாயணத்தை செயற்கீழார் எழுதினார்னு சொன்னாரா இல்லையா இதுக்கு இவனை திகாரி ஜெயிலுக்கு வேற எந்த ஜெயிலுக்கு தானே அம்பேத்கர் தூக்குல போட்டார் சார் ஆனால் அம்பேத்கார் சட்டத்தை ஏற்றி கொடுத்தவர் ஒரு சீட்டு கீழே போகுது அண்ணல் அம்பேத்கர் தூக்கில தூங்குனாருன்றாரு திகார் ஜெயிலுக்கு போக வேண்டியவரா இல்லையா அவர் அபிராமி பேர் சொல்ல வராமல் ஆப்ரகாம் லிங்கன் பேர் சொல்ல வராமல் அபிராமி அபிராமி ஆபிராமி பின்னாடி இருந்து அவன் சொல்லிக் கொடுக்குறோம் அபிராமி இல்லைன்னா ஆபிரகாம் லிங்கன் ஆனது அப்ரகம் அபிரகாம் மறுபடியும் ஆபிரகாம் லிங்கன் என்னங்க ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு எதையெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ அதையெல்லாம் அசிங்கப்படுத்தி இதுக்கே திகார் ஜெயிலுக்கு அனுப்பணுங்க அந்த மாதிரி ஜெயிலுக்கு கூட அனுப்பணும் அப்புறம் ஊழலை பற்றி அப்புறம் பேசுவோம் என்னங்க புக்கு படிச்சிங்கன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு குழந்தை கூட சொல்லும் ஆ நீங்கள் கிறிஸ்டியனை பைபிள் படித்தீங்கன்னு சொல்லுவீங்க உலகத்திலே அதிக மொழிகளின் மொழிபெயர்க்கப்பட்ட நூ நூல் அது பைபிள் தெரியுமா ரெண்டாவது முஸ்லீம் கேட்டிங்கன்னா குர்ரான் வாங்க அடுத்து இந்துக்கள் இரண்டும் சமய நூல்கள் என்று ஒதுக்கப்பட்டால் பொதுமுறையான நூல் திருக்குறள் அதை சொல்ல வரலையா சார் அதான் அந்த புக்கெல்லாம் கொடுக்குறாங்க உள்ளே வச்சுருக்கேன் அந்த நிருபர் உடவே இல்லை திரும்பி உள்ளேயும் போயிட்டார் லைப்ரரி இது தான் பாருங்கள் பார்த்துட்டேன் நீங்கள் என்ன புக்கு படிச்சிங்கன்னு அப்புறம் நம்ம பேசிக்கணும் நான் மாறி ஒரு பைத்தியக்காரனை அங்கே பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு இதை கொண்டாடுறான்ல இவனுங்க சார் ஆறு அறிவுன்னு நான் மனிதனுக்கு அஞ்சரை அறிவு தான் சார் இருக்குது இவனுங்களுக்கு ஆறு அறிவும் இல்லை மார்ச்சல் இதுக்காக திகார் ஜெயிலில் போடணுமா இல்லையா ஒரு மனிதனை தமிழ் தாய் என்னுடைய தாய்மொழியை யாராவது இழிவுபடுத்தினால் அவரை விடமாட்டோம்னு சொல்லுவான் அது மாதிரி தன்னுடைய தாய்மொழியை அசிங்கப்படுத்துகிற ஒரு அதுலேயே ஒரு கொலைகாரனாக மாறி இருக்க நீ அதுக்கு பின்னாடி சத்யராஜன் ஒருத்தர் திராவிடர் கழக கொள்கையிலிருந்து வந்தவர் பெரியாரின் சீடர்னு கூட சொல்லுவேன் சுயமரியாதை தத்துவங்களை உணர்ந்தவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் அவர் அவரை போய் புரட்சி தமிழர்னா அது கொங்குலேருந்து பிறந்து வந்தது அந்த அந்த பட்டத்தை இவர் கையில் எடுத்துட்டு புரட்சி தமிழருன்றார் இந்த மாதிரி தமிழையெல்லாம் அதிகமாக பேசுகிறதுக்காக ஒரு பட்டம் வேறு கொடுக்குறாரு என்ன வேணாலும் காமெடி பண்ணுங்கள் இங்கே வேணாலும் மீட்டிங் போடுங்க நாளைக்கு அவர் ரட்டலைன்னு நிற்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து நிற்பார் நீங்கள் என்ன சின்னமா இல்லை தாமரையா இப்போ இருக்கிற நிலைமைக்கு தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணும் ரெட்டலை எங்கேயாவது கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அந்த ஒரு ஊர் என்ன சிறுவம்பாளையம் அங்கே கீழே போட்டு வேணால் மேலே ஏறி நிற்கலாம் ஏன்னா எம்ஜிஆர் சட்டத்திட்டங்கள்லாம் காலில் போட்டு பிரிச்சிட்டார் ரெட்டலை தலையில் நிற்கலாமே தவிர பழனிசாமி ரெட்டைலையில் நிற்க முடியாது ராஜா அது நடக்கவே நடக்காது தேர்தல் ஆணையத்தில் பெண்டிங் இருக்குது தேர்தல் வரப்போகுது காலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வரும் தேர்தல் அட்டவணை வரும் அது வந்த பின்னாடி தான் முடிவாகும் நேரம் இருக்காது இப்போ பயன்படுத்த முடியாதவங்களால் அவர் பயன்படுத்துகிறார் எதை பயன்படுத்துவார் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறார் சார் அவர் தான் அத்தாரிட்டி மூணாம் தலைமுறையாக வந்துட்டாரா சார் இன்னொன்று என்ன பயன்படுத்துகிறாரு எனக்கு ஒன்றும் புரியல என்ன பயன்படுத்துகிறாரு கொடி சின்னம் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு கொடியை பொறுத்த வரைக்கும் அது எலெக்ஷன் கமிஷனுடைய ஜூரிசெக்ஷன் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது நான் எல்லா கூட்டத்திலேயும் சொல்லிட்டே வரேன் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் நான் அந்த கொடியை தான் கையில் எடுப்போம் கொடியில் தான் பிறந்தோம் கொடியில் தான் வளர்ந்தோம் கொடியில் தான் சாவோம் என்னுடைய தலைவன் பேரை கோர்ட்டு சொல்லியிருக்கிறதால அங்கே ஓ பன்னீர் செல்லும் அப்படின்னு டிபெண்ட் போட்டு அப்ளிகேண்ட் பேர் இருக்கிறதால அண்ணன் கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணுமே தலைவனையும் மரியாதை கொடுக்குறாங்க அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் எவ்வளோ பேர் கொடியை பிடிக்கக்கூடாது உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கா மனு நீ போட்ட மனுவில் அதை குறிப்பிடணும்ல எங்கிட்ட ரெண்டரை கோடி பேர் இருக்கான்னு ஐடென்டி கார்டு போடு நீ உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அவனால் கட்டக்கூடாது இவங்க தான் கட்டணும் சொல்லு தைரியம் தான் சொல்லு சொல்ல சொல்லுங்கள் சார் கோர்ட்டில் வந்து பார்க்குறேன் யாரை கொடியை கட்ட வேணான்ற எனக்கு அதுக்கு என்ன இருக்குது அண்ணன் மேலே தான் கேஸ் போட்டேன் தப்பு இல்லை சொல்லுங்கள் சார் முதல்ல மக்கள் மத்தியில் போய் என்னுடைய தலைவன் வேட்டியை கட்டாத ஓபிஎஸை கொடியை பிடிக்காத அப்படின்னு சொன்னாலே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சார்

ஒரே ஒரு நம்பிக்கை விசுவாசமான ஓபிஎஸ்னு அம்மா சொன்னாங்க இந்த ஆளெல்லாம் எங்க சார் வச்சுருந்தாங்க அம்மா சரி அப்படி விசுவாசமாக இருந்தார்லாம் ரெண்டு கோடி கூட கடன் வாங்கினான்னு பொது வெளியில் சொல்லுவோம் அவர் லூஸ் வரமா அவர் வர லூஸ் என்னன்னு கேட்டீங்க நல்ல கேள்வி கேட்டிங்க ரொம்ப அருமையான கேள்வி நான் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் அண்ணன் ஒரு லெவலுக்கு மேலே இறங்கி போக மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு நல்லா எழுதி வச்சுக்கோங்க இது இது நல்லா டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் தலைமை கழகத்தில் அண்ணனும் இருக்காங்க நாங்கள்லாம் இருக்கோம் அம்மா உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க ப்ரெஸ்ஸு அப்போ ஒரு ஆள் வந்து செக்கை நீட்டுறாரு செக்கு நிறார் சார் செக் பவுன்ஸ்ட் செக்கு வந்து கொடுத்து இது வந்து ஏமாத்திட்டாங்கன்றாரு ஏங்க நான் ஏதோ பேசிட்டிருக்கேன் நீங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க திண்டுக்கல் சீனிவாசன் தான் கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாரு மோசம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க உடனே இந்த செக்கை வாங்கி அம்மா பார்க்குறாங்க அது ஒரு தனிப்பட்ட விஷயங்கன்னு அவர் கையிலே கொடுத்துட்டு அது என்னவோ நீங்கள் பேசிக்க உங்கள் கூட்டம் முடிஞ்சு கூட்டத்தில் டிஸ்டர்ப் பண்ண அதிகம் தூரம் போங்கன்றாங்க அவர் செக்கை வாங்கிட்டு பணம் கொடுக்காமல் மோசடி பண்ண நபர் அவர்கள் கையிலேயே போய் நீ வந்து பொருளாளர்னு பணத்தை எடுத்து செலவு பண்ண சொன்னீங்கன்னா அங்கே மிஸ் ஆப்ரப்ரேஷன் நடக்குமா இல்லையா பணத்தை அள்ளி தெளிக்கிறானுங்க சார் அண்ணா திமுகவா எங்கள் அண்ணன் வந்து ஓபிஎஸ் என்னை பாதுகாத்து வச்ச பணம் சார் எவ்வளோ பணம் கோடி கணக்கில் அந்த பணத்தை என்னை வர வரேங்க என்னை கம்ப்ளீட் பண்ணவே விடலை நீங்கள் வர அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த அம்மா அவர்கள் பொருளாளராக அண்ணன் இருக்கப்போ ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு வேணும் பொதுச்செல்கிற முறையில் நான் கொடுங்க நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அவர் பெருமையை பாராட்டுகிறார்கள் நினச்சிருந்தால் இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி வேறு கதை சார் கவர்மெண்ட் கையில் இருக்குது சிஎமாக இருக்காங்க அது இல்லை எனக்கு பணம் வேணும் அதனால் கொடுங்க பன்னீர்செல்வம் நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா ரெண்டு ரெண்டு கோடி ரூபாயை வாங்கினாங்க திரும்பி கொடுத்துட்டாங்க அவர் சொல்ல வர்றது என்னென்னா இங்கெல்லாம் பணத்தை சொரண்டி கொள்ளடிச்சிகிட்டு இருக்கான் ஏடிபிக்கு ஆஃபீஸில் அந்த மாதிரி பணத்தை அம்மா வா அம்மாவே வாங்கி திருப்பி கொடுத்துட்டாங்க அம்மா திருப்பி கொடுத்தாங்கன்னு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இதை செயற்குழுவில் பொதுக்குழுவில் அண்ணன் ஓபிஎஸ் படித்து காமிச்சிருக்காரு சார் அம்மாவே படிக்க சொல்கிறாங்க எழுதி ரெண்டு கோடி வாங்கினதை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அதையும் படிக்க பண்ணிட்டு சொல்லுவாங்க படிச்சு ராங் யூ நடந்து போச்சு அம்மா பணம் இருப்பாங்கண்ணா இவன் அப்பா வீட்டு பணத்தையே கேட்டுறாங்க உதயநிதி ஸ்டாலின் கேட்குற மாதிரி தான் கேட்கணும் கட்சி பணத்தை வாங்கினாங்க எவ்வளோ சின்சியராக கொடுத்துட்டாங்க ஒரு விசா ப்ரிப்ரேஷன் இல்லை அதில் வந்து எந்தவித தப்பான நடவடிக்கையும் இல்லை அந்த தாய் கூட கட்சி பணத்தை தவறாக பயன்படுத்தியதில்லை திருடங்கையிலே கீ கொடுத்த மாதிரி திண்டுக்கல் சீனிவாசங்கையில் கீ கொடுத்துட்டீங்கன்னு இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் பயமாக இருக்குது சார் எல்லா பணத்தையும் காலி பண்ணிவிடுவானுங்க சார் உறுப்பினர் கார்டு அடிக்கிறதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணுறானுங்க தெரியுமா ஒரு கார்டுக்கு ரெண்டு ரூபா அடித்தானா என்னாகும் நீ கணக்கு போடுங்க அவன் தான் சொல்கிறான் ரெண்டு கோடின்னு சாதாரணமாக இல்லை இந்த பணம்லாம் ஆகவே அந்த கஷ்டம் ஓபிஎஸ் எனக்கு தெரியும் அதனால் சொல்லிட்டேன் இருக்கேன் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தது கட்சிக்குள்ளே அவர் அரசியல் பண்ணல பொது அரசியலுக்கு வந்துட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அரசியல் எப்படி வியூகம் போனோம் அப்படின்னு போயிட்டார் இன்னும் கட்சிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே என்ன பண்ணுவீங்க களை அமைச்சிட்டோம் சிங்க வெளியில் வந்தாச்சு சிறுநிறிகள் கூட்டத்தை பார்த்து எங்களுக்கு கவலை இல்லை ஒரு மாதம் தொடர்ச்சியாக நாற்பது நாள் போகிறார் டூரு இப்போ நாலஞ்சு நாள் தான் முடிஞ்சிருக்கு கேப்டனுக்காக கேன்சல் பண்ணி வந்துவிட்டோம் திருப்பியும் போகிறோம் களத்துக்கு தமிழ்நாடு பூரா சுத்த போகிறோம் அவரே ஆய்வு பண்ணுறாரு கூட்டத்தெல்லாம் நாடாளுமன்றத்தில் நிற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ தான் ஒரிஜினல் களம் வருது ஈரோடு மாதிரி தோற்று வந்து நிற்க மாட்டேன்னாங்க மூணாவது ரவுண்ட்லேயே தென்னரசு தலையில் அடிச்சுட்டு ஓட்டார் அந்த நிலையை வராது அண்ணன் இறங்கிட்டார் களத்தில் கூட்டணி அமைப்போம் அவர் தலைமையில் அமையும் அது எதாருக்கிட்டும் பரவாயில்ல பாரதிய ஜனதா பிரதமர் மீது அவர் நல்ல நம்பிக்கையை வைத்திருக்கிறார் அவர் தலைமையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் தலைமையில் கூட்டணி அமையும் இப்போ தான் தெரியும் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸான்னு உங்களுக்கு அது மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குங்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் காமிச்சிடும் அப்புறம் புகழேந்தி உட்காந்து பேச முடியாது எல்லா ஒம்போது தேர்தலையும் தொடர் தோல்வியை பெற்ற பழனிசாமி இந்த தேர்தல் சமாதி அரசியல் சமாதி கட்டிடும் உங்களை அன்போடு சொல்லிக்கிறேன் அரசியல் சமாதி கட்டப்போகின்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பழனிசாமிக்கு எழுந்து வீருநடை போடுகிறார் அரிமா நோக்கோடு எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் நன்றி வணக்கம் பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சார் நன்றி